குட் மார்னிங். இது வந்து வாழைப்பழ கரைசல். இது வந்து ரெடியாகிடுது. ஆக்சுவலி இது வந்து 2 மந்த்ஸ் முன்னாடியே நான் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட ஏலக்கி பனானா நம்மளோட ஃபார்மில் இருந்ததே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி ஒரு 3 தார் அட் டைம் இருந்தது. அப்போ வந்து நான் 2 தார் மட்டும் வெளியில் கொடுத்துட்டு 1 தார் வந்து நான் அப்படியே இதுக்கு ரீட்டெயின் பண்ணிட்டேன். யூஸ்வலாக முன்னாடியெலாம் வந்து மீனாமீலம் வெளியிலேருந்து வாங்குவேன். தட்ஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ் இப்போது. அதனால் நான் ப்ளஸ் ஷிப்பிங் அது இதுன்னெலாம் இருக்குது. ஸோ அதனால் நான் இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், நம்ம எப்படி அதை வந்து செல்ஃப் சஸ்டெயினாக போக முடியும் அப்படின்னு யோசித்து நான் கொஞ்சம் சீனியர் ஃபார்மர்ஸ் அவங்கெல்லாம் இருக்கச்சா கேட்கச்சா தேசியர் லைக் வாழைப்பழ கரைசல் வந்து நல்ல ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இதில் பொட்டாசியம் ஜாஸ்தி, ஸோ இட்ஸ் ரியலி குட் ஃபார் பிளான்ட்ஸ் அப்படின்னு, போத் ஃபார் ஃபாய்லர் ஸ்ப்ரே ஆஸ் வெல் அஸ் ஃபார் சாயில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி இனிமேல் வந்து வில் மூவ் அக்ராஸ் செல்ஃப் சஸ்டெய்னிங் மாடல். நம்ம வந்து வெளியிலேருந்து இன்புட்ஸ் வாங்கிறது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அட்டெம்ப்ட்டு. இப்போ இது ரெடி ஆகிடுது. இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியர்லேயும் கொடுப்பேன், தரையிலையும் கொடுக்கச்சு. ஃபோலியரில் கொடுக்கச்சு என்ன பண்ணுவேன்னா, ஒரு டேங்க்குக்கு வந்து ஒரு 250 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். 16 liters ஸ்ப்ரேயர் அது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தரையில் கொடுக்கச்ச என்ன பண்ணுவேன் அப்படின்னா, WDC-ல வந்து இதை கலந்து 1 day வச்சுருவேன். 1 or 2 days வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே தரையில் வந்து தண்ணி போகச்ச கொடுத்துருவேன் நான். அது தரை கொடுக்கச்ச ஒரு 300 ml கொடுப்பேன். ஏன்னா அது வந்து மொத்தம் 1.75 acres. ஸோ WDC வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 liter 60 liter அப்படி எடுத்துன்ட்டு அதில் வந்து ஒரு 300 ml கலந்து ஒரு 2 days வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் தண்ணி போகச்சு பாசனத்தோடு விட்டுருவேன் இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணோம். அதில் ஒரு 450 grams பக்கம் இலக்கி பாக்கி இருக்குது. ஸோ நான் நினச்சேன் சரி அதை யூஸ் பண்ணிடலாம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் வெள்ளமும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இது நான் யூஸ் பண்ணுறது முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து இது ரெடி ஆகிடும். இன்னும் 10-15 days என்னால் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண முடியும், இன்னும் பனானா கொஞ்சம் ஆட் பண்ண முடியும்னா அதை கரைச்சி இந்த செகண்ட் பேட்ச்லேயே ஆட் பண்ணி விட்ருவேன். ஸோ அது வந்து ஒரு 1 or 2 months ஆனால் கூட அதுக்குள்ளே நல்லாவே ஃபெர்மெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது ஜென்ரலாக ஃபோலியஸ் பேல் எப்படி கொடுப்பேன்னா, வந்து பூ பூக்கிற சமயத்தில், காய் பிடிக்கிற சமயத்தில் அந்த மாதிரி நான் கொடுப்பேன். ஜென்ரலாக வந்து தாஷ்பார்னி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 190 liters அப்படி வாட்டர் எடுத்துடுவேன். 180-190 liters வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 liters ஆஃப் தாஷ்பார்னி ஆட் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1 liter அந்த மாதிரி இது ஆட் பண்ணுவேன். அப்புறம் மோர் கரைசல் ஒரு 2 liter ஆட் பண்ணுவேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோலியஸ் பே கொடுத்துருவேன் நான் எல்லாத்துக்கும். லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ ரீசெண்டாக கொடுத்து லாஸ்ட் மேங்கோ சீசனுக்கு கொடுத்தது சம்வேர் இன் டிசம்பர், ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி அன் இயர். ஸோ இப்போ தான் திருப்பி கொடுக்கணும், அதுதான் நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மேபி இந்த வீக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2 patch-க்காவது 1 or 2 patches, அதுக்கப்புறம் திருப்பி 1 or 2 patches கொடுக்கணும். என்னென்னா அந்த பெரிய மரத்துக்கெல்லாம் அந்த பெரிய ஸ்ப்ரேயர் எடுக்கணும்னா எனக்கு அந்த லாங் இது இருக்குது, அதில் அந்த பைப்பு, அது யாராவது ஒருத்தர் பிடிக்கணும், நான் ஒருத்தியாக தூக்க முடியாதுன்னா அது ரொம்ப வெயிட் அது, ஏன்னா இட்ஸ் அ பிக் ஒன். ஸோ அதுக்கு தான் வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்படி, இதர் மை ஹஸ்பண்ட் ஹஸ் டு சப்போர்ட் ஆர் அதர்வைஸ் ஐ ஹாவ் டு ஹையர் சம்படி. ஸோ அதுதான் வந்து நான் இப்போது யோசிச்சுன்னு இருக்கேன். ஸ்மாலர் பிளான்ஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து ஒரு 10 liter கெப்பாசிட்டியில் ஒரு சின்ன ஸ்ப்ரேயர் வச்சுன்னு இருக்கேன். குவாலாம் அது நானே அப்பப்போ அடிச்சிருவேன். குவாலாம் இப்போ என்னென்னா ப்ரூன் பண்ண அப்பப்போ அடிச்சிடுறேன். ஸோ அது வந்து அவ்வளோ இது இல்லை, பெரிய மரங்களுக்கு தான் என்னால் அடிக்க முடியல. ஸோ அது இது கலந்து மொத்தமாக அடித்து விட்ருவேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃப்ளார் செட்டிங்க்கு, உதிராமல் இருக்கிறதுக்கு, நிறைய பூ பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து கரும்புக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுவேன்னா, கரும்புக்கு ஜாஸ்தி இந்த இப்போ இதில் வந்து நான் 1 liter அந்த ஸ்ப்ரேயருக்கு எடுத்தேன்னா ஒரு 1.5 liters பக்கம் வந்து அந்த 3/4 acre கொடுப்பேன். ஒரு ஏக்கருக்கு 2 liter கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 200 liter ட்ரம்மில் ஒரு 2 liter கலந்து தண்ணி இது WDC கொஞ்சமும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு 4 days வச்சுருவேன். வச்சுட்டு அப்புறமா கரும்புக்கு தண்ணி போகச்சு அதை அப்படியே கொடுத்துருவேன். ஸோ இது வந்து எல்லா பிளான்ஸ்க்கும் எல்லா கிராப்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது அப்புறம் இந்த நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆனோடனே
எப்படி வருதுன்னு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.